எந்த வித மாற்றம் தொழில் யாருக்காகவும் சென்டிமெண்ட்டாக லாஜிக்காக யோசிப்பாங்க. சென்டிமெண்ட் இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறாரெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா தெளிவாக வேலை செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. பத்தாம் பாவம் அஞ்சு தொடர்பு கொடுத்த ஜாதகத்தில் சரி வந்து கேட்குறேன் சார் நான் எப்படி சார் இருப்பேன் இப்போ வேலை எப்படி இருக்கும். பத்தாம் பாவம்ன்றது தொழில் மீது பொறுப்பே இருக்காது. ஈஸியாக சொல்லலாம் போலான். பத்தாம் பாவத்தினுடைய தசை எப்படி சொல்கிறதுனா நடக்கிற தசையில் அஞ்சா அந்த கிரகம் வச்சுங்கதான் பாருங்கள், இல்லை அந்த கிரகம் என்ற உபநட்சத்திர பதி அஞ்சான்னு பாருங்கள், உபநட்சத்திரம் அஞ்சு ஒன்பதான்னு பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. இப்போ வேலையில்லாத இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துக்கிறீங்க என்ன விஷயம், வேலை இல்லாதக்கிறீங்க, வேலைக்காக வந்துக்கிறீங்க, எப்போ கிடைக்க வேலை, எப்போ ரெட்டப்பட புத்தி வருது, எப்போ ரெட்டப்பட பொருளாதார புத்தி வருது, அந்த தசா புத்தியில் பாருங்கள். என்ன புத்தியாக பார்த்தனா மூணு வருஷம் வரப்போகுது, தசையாக பார்த்தா இருபது வருஷம் வரப்போகுது. அப்போது அந்த தசையில் ஃபுல்லாக போயிடுமான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, புத்தியிலையும் கொஞ்சம் வேலை செய்யும். அந்த மூணு வருஷம் மட்டும் இல்லாத இருக்கும், தசை கெட்டு போனாலும் புத்தி எப்போ கெட்டு போதோ அந்த அந்த புத்தியினுடைய நாட்கள் வரை மட்டுமே அந்த ஜாதகர் வேலை இல்லாமல் இருப்பார். மற்றபடி அடுத்த புத்தியில் வேலை கிடைக்கும், அடுத்த அந்தரத்தில் ஏதாவது சின்ன வேலைக்கு அப்ளிகேஷன் போகிறது அந்த மாதிரி சொல்லி அனுப்பலாம். இப்போ மொத்தமே கெட்டு போய்க்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜாதகத்தில். அதனால் உயர்கணித சார ஜோதிடப்படி எந்த பாவம் எந்த தொடர்பு இப்போ என்ன நடக்கிற தசா புத்தி அதை வழி கவனித்தா போதும், ரொம்ப சின்சியராக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி பத்தாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொழில் பண்ணிச்சு, இது வந்து ரொம்ப தெய்வீக ஸ்தானம்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா தொழிலில் வந்து பொறுப்பு கடமை அந்த கண்டி சொல்கிற ரெண்டு ஆறு பத்து திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்கிற பாவத்தில் வர ஆறாம் பாவம் தொழிலுக்கு திருப்தியாக இருக்கும், சற்று வித்தியாசமான பொருளையும் தருவார். பத்தாம் பாவம் ஏழு தொடர்பு கொள்றதுன்னா மற்றவர்களோட கூட்டு தொழில் செய்வாங்க. அந்த கூட்டு தொழில் தோற்றுக்கு அந்த பத்தாம் பாவத்தினுடைய தசாபுத்தி இருந்துச்சுன்னா கூட்டு தொழில். அப்போ கூட்டு தொழில் வைக்கும்போது கிரகத்தையும் கொஞ்சம் பார்க்கணும், அவருக்கு நடைபெற கிரகம் எதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தசாபுத்தி சொல்லி அதில் பலன் பார்த்து சொன்னோம்னா கரெக்டாக வந்துடும். பத்தாம் பாவம் எட்டு தொடர்பு கொள்ளு சார். எட்டுன்னா என்ன, எல்லாத்தையும் எதிர்மறையா, லக்னத்துக்கு எதிர்மறை, பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் வந்துச்சுன்னா அதுவும் எதிர்மறை. தொழில் மூலம் ஒரு போராட்டம் இருந்துக்கினே இருக்குது சார். எப்போ பிரச்சனை பத்தாம் பாவம் நல்லா அப்படி பாருங்கள், தொழிலில் பிரச்சனையா சார், கம்பலில் சிக்கல் வந்துக்குதுங்க, ஓகே அப்படி சொல்லிவிடுவாங்க. கவனச்சிதறலாம் உண்டாகும், விபத்து, திருடு போகிறதெல்லாம் பத்தாம் பாவம் எட்டு தொடங்க கம்பெனி திருடு போவோம், அப்படி தான் இது. சுய கௌரவத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். தொழில் மூலம் கடன் நிறைய வரும், ஓய்வில்லாமல் ஓய்ச்சி கூட இன்றைக்கெல்லாம் செஞ்ச இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பத்து எட்டு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு இன்கமிங் சோர்ஸ் மாதத்தில் கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா என்ன அமௌண்ட்டு கிடைக்குன்றது இவங்க லாஸில் காட்டுவாங்க. அப்போ லாஸில் காட்ட தொழில் மட்டும் கரெக்டாக நடக்கும், நான் கரெக்டாக வேலை செய்கிறேன், கரெக்டாக கடை திறக்கிறேன், கரெக்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்து எட்டுன்னும் போது நமக்கு ஒரு இழப்பீடு, நம்மையும் அறியாமல் இழப்பீடு வந்துக்கினே இருக்கும். அது பார்த்தா அது ஈஸியாக இருக்கும் பத்தாம் பாவத்தை பார்த்தோம்னாவே. அது மாதிரி எந்த ஒரு பத்தாம் ஒன்பது தொடர்பு கொண்டா தன் கடமையிலே எல்லாருக்கும் விட்டுருவாங்க. பத்தாம் பாவம் பத்து பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது நல்ல பொறுப்புள்ள வேலையாகவே செய்வாங்க. பத்தாம் பாவம் பதினொன்று தொடர்பு கொண்டா தொழிலின் மூலம் திருப்தி கிடைக்கும். பன்னெண்டாம் பாவம் செஞ்சிங்கன்னா அடுத்த பரிணாமத்துக்கு பத்தாம் பாவத்தை எடுத்து போயிடும். செகண்ட் தொழில், தேர்ட் தொழில், கிளைகள், பிரான்ச்சஸ் எல்லாம் எதை வச்சுன்னா பத்தாம் பாவம் வலுவாகுது. நீங்கள் செய்யுங்க, அடுத்த வேலையை செய்யுங்க, அடுத்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லலாம். அதனால் பத்தாம் பாவத்தினுடைய ஜாதகத்தை குறிப்பாக பத்தாம் பாவத்தை மட்டும் பார்த்தோம்னாவே அவளுடைய தொழிலுக்கு உண்டான கொடுப்பனை, அவன் ஜாதகர் எப்படி இருப்பார், என்ன விஷயம், எதெல்லாம் அனுபவிக்க திறன், சொத்துக்களை விற்காது இருப்பாரா, விற்றுடுவாரா, எப்பெல்லாம் ஒத்துருவார் அப்படின்றத வந்து பத்தாம் பாவத்தின் காரகத்தையும் நேரமின்மை காரத்தையும் நமக்கெல்லாம் மாணவர்களாகிய எங்களையும் எங்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கி பேசுமாறு உரிமையுடன் அழைத்த எங்கள் குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து அவருக்கு ஜோதிஷ சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை கொடுத்த நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்துடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்தாம் ஆண்டு மாநாட்டிலே பத்தாம் பாவத்தை பற்றி சிறப்பாக உரையாற்றிய திரு ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக உயர் கணித சார ஜோதிடத்தில் நான்காம் பாவம் என்பது குறித்து திருப்போரூரை சார்ந்த ஜோதிஷ ஆதித்யா திரு சி கோபண்ணா அவர்கள் உரை நிகழ்த்துவார். இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜோதிட நல்லாசிரியர் மேடைக்கு வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரின் பொன்னார் திருவடிக்கு வணக்கங்கள். அடியனுக்கு பாரம்பரிய ஜோதிட முறையில் கடந்த 20 ஆண்டு காலம் தொடர்பில் இருந்து தான் இந்த கோபண்ணா
சார ஜோதிடத்தில் நுழையும் பொழுது பாரம்பரியத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவன் தான் இன்றைக்கு பாரம்பரிய ஜோதிடத்தையோ வன்மையாக கண்டித்து முகநூலில் எழுதி கொண்டிருக்கிறேன். காரணம், அறிவு தெளிவு 4வது போகம், பகுத்து அறியணும். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 30 டிகிரியில் பிறந்த குழந்தைக்கும் ஒரே பலன். அதை வந்து சூட்சமா நம்ம பிரிச்சு சென்னையை மட்டும் 56 பிரிவா பிரிச்சிருக்காருங்க. இது உயர்கணித சார ஜோதிடத்தினாலதான் மட்டுமே முடியும். ஒரு ஆன்மா போல இன்னொரு ஆன்மா இருக்காது என்பது சைவ சித்தாந்த கொள்கை. அந்த வகையில் ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் பாகுபாடு பண்ணி 3 நொடியில் ஜாதகத்தை பிரித்து எழுதக்கூடிய பகுத்தறிவு இந்த 4ஆம் பாவத்தில் வருகிறது. அதே போல கோபாலனுக்கு தனபால் என்ற பேரும் உண்டு, வெங்கடேசன் என்ற பேரும் உண்டு. நான் வரும்பொழுது மட்டுமே மணி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது 4ஆம் பாவத்திற்கு. கட்டுப்பாடு அந்த தனபாலுக்கு இருக்க இல்லையா? இந்த வெங்கடேசனாவது சும்மா இருக்கக்கூடாதா? இவரும் மணி எடுத்து அடிக்கிறாருங்க. நான் இவ்வளோ உள்ள நுழைகிறேன். பகுத்தறிவு என்பது இயற்கைக்கு எதிராக உருவாகக்கூடியது. பகுத்தறிவு இயக்கங்கள்லாம் தோல்வி அடைந்ததுக்கு காரணம், இயற்கையை மீறி எந்த ஒரு இயக்கமோ எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெற முடியாது என்பது இயற்கை ஒத்தைப்படை பாவத்தில், இயற்கையை வெல்லக்கூடிய பாவம் இரட்டப்பட பாவத்தில் இல்லை. அதனால் பகுத்தறிவு இயக்கங்கள்லாம் தோற்றுறதுக்கு காரணம், இயற்கையை மீறி எந்த ஒரு பாவம் செயல்பட முடியாது. எங்கே போனாலும் நம்ம அங்கே தான் வந்தாகணுன்றது என்னுடைய அனுபவபூர்வமான அடிப்படையான கருத்தை நான் எழுதியிருந்தேன். தந்தை பெரியார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆன்மார்த்த குரு. அவர் தந்தை பெரியார் இல்லைன்னா நான் இந்த ஃபீல்டுக்காக வந்திருக்க முடியாது. பகுத்தறியணும், சுயமரியாதை சிந்திக்கணும், ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. காரணம், ஒத்தப்படை பாவத்தில் இரட்டைப்படை பாவத்தால் 12ஆம் பாவமாக வர முடியாத ஒழிய இரட்டைப்படை பாவத்தை வெள்ளம் இரட்டைப்படை பாவத்தால் இயற்கை வென்று மீறி வர முடியல. அந்த வகையில் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கேன். அதே போல் பார்த்தோம்னா நான் படிச்சிடுறேன், ஏன்னா நான் படித்தாலே பேசலாம் 8:12 ஆகிடும். அதனால் நான் எழுதுன்னு படிச்சிடுறேங்க. கடவுள் உண்டு என்றிரு, கடவுள் ஒன்று என்றிரு. அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த தாயாருக்கும் தந்தைக்கும் வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த உறவு முறையில் வருகிறது, 4ஆம் பாவத்தில் வருகிறது. குரு என்கின்ற உறவு முறை கடவுளுடன் நெருக்கமான தொடர்புடையது. மாதா பிதா தொடர்புகள் பாசத்துடன் கூடியது உறவு முறை. ஆனால் குரு என்பது பாசத்தோடு வருவதில்லை. தன் மாணவன் சிவமாம் தன்மையை அடைய உதவுபவர். எனவே ஏற்றம் ஒன்றையே சிந்தித்து செயல்படும் எனக்கு வாய்த்த அனைத்து குருமார்களையும், எல்லா ஃபீல்டிலும் எனக்கு குருமார் இருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50-60 பேர் இருக்காங்க குருமாருங்க, வணங்கிக் கொள்கிறேன். பரணியில் பிறந்தவன் நம்ம குருநாதர் வந்துட்டு பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான். நமது குருநாதர் ஆரணியில் பிறந்திருக்காரு. ஆரணியில் பிறந்தவன் அரவணைத்து செல்வான். தேவிகாபுரம் தேவியின் புறத்திலிருந்து ஜோதிடத்தை காட்டுவதற்கு காட்டுப்பாக்கத்தில் உள்ளவர். உலகினுக்கோர் உயர்கணித சார ஜோதிடத்தினை குன்றிலிட்ட விளக்கினை போல சூரியனுக்கு நிகராக ஏற்றி பிடிக்கும் நமது குருநாதர் ஆறுமுகம் முதலியார் பெற்றெடுத்த தவ புதல்வர் தேவராஜ் அவர்கள். 4ஆம் பாவத்தின் தன்மைகள், பாவம் என்பது அதுவாகவே மாறிவிடுகிறது, மாறிவிடுவது. நடிக்கிறார்னா திருடனா நடிப்பார், நாளைக்கு அவரே போலீஸா நடிப்பார், அவரே முதல்வரா நடிப்பாருங்க. அது போல பசு பதி பாசம், இது சைவ சித்தாந்தத்தின் உறவு முறை. ஏன்னா 4ஆம் பாவம்ன்றதுனால உறவு முறை, அதை நான் சொல்லி ஆகணும். 4ஆம் பாவ காரகத்தின் உறவு முறைகள் அனைத்தும் உறவு முறைகளை குறிக்கும். தாய், தந்தை, மாமன், மச்சான், எல்லா உறவு முறையும் குறிக்குங்க. உறவு முறைகள் மாறாதது, நிலைத்த தன்மையுடையது. அதனால அதை நம்ம எடுத்துக்கிறோம். நிரந்தரமானது, நிலையானது. மாதான்னா மாதா தான் கடைசி வரலும். 50 வருஷம் பொறுத்து 3 தலைமுறை 4 தலைமுறை மாறினாலும் மாதாவோட பெயர் மாற போறதில்லை. மாதா பிதா குரு தெய்வங்களும் உறவு முறையில் அமைந்துள்ளது. ஒன்றை ஒன்று அறிவு உறவு முறையில் ஒன்றாக நிலையாக உள்ளது. கடவுள் பக்தன் உறவு முறை 4ஆம் பாவம். 5ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக வருவதால் 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவும் வருகிறது. 4ஆம் பாவம் காரகங்கள் இயற்கையை எதிர்த்து கொண்டு உருவாகின்றன. 1, 5, 9ஆம் பாவங்கள், 3, 7, 11ஆம் பாவங்கள் உயர்ந்த தன்மை, கடவுள் தன்மை, இயற்கை தன்மை உடையன. 2, 4, 6, 8, 10, 12 ஆப்ஜெக்ட் பொருள்களாக உள்ளன. உயிர்த்தன்மை குறைந்த மற்றும் உயிரற்ற பொருட்கள். எனவே 4ஆம் பாவம் உயிரற்ற பாவத்தில் வருகிறது. 4ஆம் பாவத்தின் ஒத்தபடை பாவமாக இருக்கிற 1, 3, 7, 9, 11ஆம் பாவத் தொடர்பு உயிர்த்தன்மையில் வரல. உயிர் இயங்க உடல் அவசியம்.
உடலை வளர்க்கும் உபாயம் அறியணை என்கிறார். எனவே உயிருள்ள பாவங்களும் உயிரற்ற பாவங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்தே வாழ வேண்டும். அதுபோல உயர்கணித சார ஜோதிடத்தினை சார்ந்து வாழ பழகி கொண்டால், துலா லக்னத்தில் பிறந்தவர் நம்ம தேவராஜன், அதே போல பார்த்தீங்களா அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி, ரெண்டுமே ஒத்தப்பட பாவத்தில் வருதுங்க. அதனால அவர் உயிரோட்டமான உயிர் தன்மையோட அவருடைய எழுத்துக்களும் அவருடைய செயல்களும் நிலைத்து நிற்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக நான் எடுத்தேன் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால. அதனால 11 வீடு முழு திருப்தி, அதாவது அவருடைய லக்னத்துக்கு உடல் இருக்கிறது வந்து 11 வீடு அமைஞ்சு போச்சு. 7 வீடு துலா லக்னம், 11 போட முழு திருப்தியில் இருக்கு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆக அந்த முழு திருப்தியில் அவர் செய்யக்கூடிய செயல்கள் அமைந்த லக்னங்கள் எல்லாமே உயிர் தன்மையாக இருக்கு. அதாவது அவர் துலா லக்னம், அதுவும் ஒத்தப்படையில் வருது, இயற்கை அமைப்பில் வருது. அவர் உதித்த ராசி சிம்ம ராசி, அதுவும் ஒத்தப்படையில் வருதுங்க. அதனால் அவருடைய செயல்கள் எல்லாமே உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அடுத்து ஆன்மாவும் உடலும் உலகில் மண் உள்ள வரை அவரது உருவம் சாதனை நிற்கும் எழுதியிருக்கேன். அடுத்தபடியா 2, 4, 8, 10 பாவத்தில் தான், 12 பாவம் மோட்ச வீட்டை கொடுக்குறது இரட்டப்பட பாவத்தில் தான் இருக்கு. ஒத்தப்பட பாவத்தில் யார் அனுபவிச்சாலும் அடுத்த பிறவி உண்டு. இரட்டப்பட பாவத்தில் அதில் 12 பாவத்தை அனுபவிச்சாங்கன்னா அடுத்த பிறவி கிடையாது, மோட்ச வீட்டுக்கு அடிப்படை. அதுதான் உண்மைங்க. படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளக்கூடிய உறவு முறை தான் பசுபதி பாசன சைவ சித்தாந்தத்தில் வருதுங்க. அடுத்து கடவுள் உயிர்கள் இடத்தில் கலந்தும் கலந்தும் இருக்கிறதுனால கடவுளின் பேருன்னு சொல்லியிருக்காங்க. பகுத்தறிதல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 4 பாவம், இயக்க ஆற்றல் 5 பாவம், பொதிந்த சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனவே இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. பிறப்பு இறப்பையும் பிரிக்க முடியாது, இரவு பகலை பிரிக்க முடியாது, இன்பம் துன்பத்தை பிரிக்க முடியாது. இதெல்லாம் உறவு முறையில் வர்றதுனால நான் 4 பாவத்தை எனக்கு கொடுத்ததால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பூங்குடனார் சொல்லியிருக்காருங்க. அவருடைய பரந்த நோக்கம் பாருங்க, தமிழன் எல்லாம் உறவு முறையை கொண்டு வந்ததால் இரட்டப்பட பாவத்தில் இருக்கிறதுனால தமிழர் இயக்கங்கள்லாம் தோல்வியடையிறதுக்கு காரணம் பகுத்தறிவு இயக்கமாக இருக்கிறதுனால தான். பகுத்தறிவு இயக்கமாக இருக்கிறது ஒரு சாப்பு கேட்டான்னா அப்படி இல்லை. உயர்கணித சார ஜோதிடப்படி பகுத்தறிவு இயக்கங்கள் புரட்சிகள் இதெல்லாம் வெல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னா, நம்ம சார ஜோதிட கணித முறைப்படி சிந்திச்சு பார்க்கும் பொழுது இயற்கையை மீறி எந்த ஒரு செயல்பாடும் வெற்றி பெற முடியாது. முன்னாள் முதல்வர்கள் இந்நாள் முதல்வர்கள் எல்லாரும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, புரட்சி புரட்சின்னு யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 5 பாவம் அவுட் ஆகிடும். ஏன்னா 5 பாவம், 4 பாவம், 12 பாவம் வர்றதுனால குழந்தைகள் இல்லாமல் போனது, குழந்தைகளால் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் காரணம் என்னன்னு அடிச்சு நான் சொல்றேன். இது பகுத்தறிவு இயக்கத்துக்கு இது ஒரு சாபு கேடு. காரணம், இயற்கையை மீறி எந்த ஒரு பாவமும் வெற்றி பெற முடியாது. சிவஞான சித்தியாரில் சொல்றாருங்க, என்ன சொல்றாருன்னா, கடவுளை யார் வழிபாடு பண்றாங்களோ அவங்க செய்யற தப்பெல்லாம் கூட சாமி கண்டுக்காம விட்டுடுவாராம். இன்னைக்கு அப்படிதான் நடந்துன்னு இருக்கு நாட்டில். கலியுக காலத்துல செய்யற தவறெல்லாம் அவங்க செய்யற பூஜையில மறையுதா, அடுத்த பிறவி ஒன்று இருக்காது, அப்போ போகும்போது பார்த்துக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து வெற்றி பெற முடியலையே, செய்கிற தப்பெல்லாம் வெளிப்பட முடியலையே. காரணம், இயற்கையை மீறி 4 பாவத்தை மீறி எந்த ஒரு இயற்கையும் வெற்றி பெற முடியாது. பகுத்தறிவு இயக்கமும் புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் தோல்வியடைந்தது காரணம், 4 பாவம் வெற்றி பெற முடியாது. இயற்கையை மீறி செயற்கை பாவங்கள் வெற்றி பெற முடியாது. இன்னும் இருக்கு எனக்கு பல கட்டுப்பாடு, 4 பாவம். அனைவருக்கும் நன்றி. எந்த கட்சியோ யார், எல்லா கட்சியிலும் எனக்கு ஆள் இருக்காங்க. நான் எந்த கட்சிக்காரனுக்கு நான் அசர மாட்டேன். ஜெயலலிதா அவர்கள் சொல்லி, கருணாநிதன் சொல்லி, யார் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இயற்கையை மீறி எந்த ஒரு செயல்பாடு வெற்றி பெற முடியாதுங்க, அவ்வளவுதான். அதாவது 5 பாவம் அப்படிங்கிறது எதையுமே அழகுபடுத்தி வர்ணனப்படுத்தி சொல்றது, 4 பாவம் அப்படிங்கிறது இருக்கிறத அப்படியே இயல்பா சொல்றது. அதனால சார் 4 பாவத்தை பத்தி பேசுறதால தான் மனசில் என்ன இயல்பாக நினைக்கிறாரோ அதை அப்படியே இயல்பாக பேசுகிறார், வேற ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் இதுவே நமக்கு ஒரு சிறந்த உதாரணம். 4 பாவத்தின் காரகத்துக்கு அவரே ஒரு உதாரணமாக இருக்கார் என்று கூறி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக விகே ப்ராப்பர்ட்டிஸை சார்ந்த திரு பாலா அவர்கள். விகே ப்ராப்பர்ட்டி சார், திரு விகே ப்ராப்பர்ட்டிஸ் பாலா அவர்களுக்கு சார ஜோதிட சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
அடுத்தபடியாக திரு ஏ பி ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருவோம். தசாபத்திகள் குறித்து பேச ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருவோம். வி கே ப்ராப்பர்ட்டிஸை சார்ந்த திரு பாலா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜோதிஷ ஆச்சாரியா திரு ஏ பி ஆறுமுகம் திருச்சிராப்பள்ளியை சார்ந்த ஜோதிஷ ஆச்சாரியா திரு ஏ பி ஆறுமுகம் அவர்கள் சார ஜோதி. சபையோர் அனைவர்களுக்கும் வணக்கம். ரொம்ப சிரமப்பட்டு சாரஜோதின மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாராட்டுகள் சில சம்பிரதாயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சாரஜோதிர மாநாட்டுக்கு வந்தோம், ஏதாவது விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்தால் நிறைய நடக்குது, நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்கள்கிட்ட இருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்க பாருங்கள், ஒரு விஷயமும் இங்கே பேசலைன்னா கூட இந்த இடத்துல உட்காந்துருக்கிற இருக்கம் இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறதுல ஒரு சக்தி கிடைக்குது நமக்குங்கிறத நீங்கள் உங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம நல்ல எண்ணங்களை ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு இந்த சப்ஜெக்ட்டுக்கு போறது மாதிரி சில விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நம்ம எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்களை நினைத்தால் அந்த எண்ணங்களை நாம தான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல யாரோ ஒருத்தவங்க அதை செயல்படுத்துவாங்கிறது விதி. சரி, ரைட்டு. அந்த எண்ணங்கள் எப்படி அவருக்கு போய் சேருது, எப்படி அது செயல்படுத்துறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி என்கிட்ட ரொம்ப நாள் இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு பதில் கிடைச்சது. எப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிற செய்தி நம்ம மூச்சு காற்று விடுறோம் இல்லையா, மூச்சு காற்று வெளியா வெளியில போகுது. அந்த மூச்சு காற்ற இங்க இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்க அனைவரும் சுவாசிப்பதன் மூலமாக அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள எல்லாரும் இருக்காங்க, ஜாம்பவான்கள் இருக்காங்க, எல்லாம் ஜோதிட ஒரே எண்ணத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இரட்டைப்படை பாவம் ஒற்றைப்படை பாவம் எல்லாம் இங்க இருக்கும். ஆனால் அதிகமா இருக்கிறது ஒற்றைப்படை பாவங்கள் தான் என்பதை என்னால் அறிவிட்டு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, இது கலை, கலை சார்ந்த விஷயத்துக்கு ஒற்றைப்பட பாவங்கள் அதிகமா இருக்கிறவங்க தான் இங்க வந்திருக்க முடியும். அப்ப இங்க இருக்கிறவங்க விடுற அவ்வளவு மூச்சு காற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க ஒண்ணுமே கேட்கலனாலும் சரி, இந்த இடத்துல இருப்பதன் மூலமாக மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை சொல்லி நான் சப்ஜெக்டுக்கு போறேங்க. அதாவது தசா புத்தி. அதாவது சார் வந்து ஐயா அவர்கள் கொடுப்பனையும் தசா புத்தியும் புத்தகம் எழுதினாங்க. கொடுப்பனை என்ன, கொடுப்பினை என்பது 12 பாவங்கள், அதனுடைய தொடர்புகள். 12 பாவங்கள் அதுல வர்ற தொடர்புகள் தான் கொடுப்பனைகள். அந்த கொடுப்பனையை யாரு செயல்படுத்துறது, யாரு அப்ப செயல்படுத்துறது, 9 கிரகங்கள் தான் செயல்படுத்தணும். அப்ப 9 கிரகங்கள் என்ன கையில வச்சிருக்கோம், ஒற்றைப்படை பாவங்கள் வச்சிருக்கா, இரட்டைப்படை பாவங்கள் வச்சிருக்கா, என்ன தொடர்புல இருக்கு, அதுதான் வந்து செயல்படுத்தணும். அப்ப கொடுப்பனையை இல்லாம கிரகங்கள் செயல்பட முடியாது. கிரகங்கள் இல்லாம கொடுப்பனை இங்க வரப்போறது கிடையாது. கிரகங்கள் என்ன வச்சிருக்கோம், அது நின்ற நட்சத்திரம், உப நட்சத்திரம், உபவ நட்சத்திரம், அதன் வாயிலாக தான் கொடுப்பனை தீர்மானிக்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு ரெண்டு ஜாதகத்தை தான் சொல்ல போறேன். இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஒருவர் பிறக்கும் போது இரட்டைப்படை பாவத்தில் 10 கையில் வச்சுட்டு பிறக்கிறார். சனி தசையில் பிறக்கிறார். பிறக்கும் போதே என்னங்க, 2, 6, 10. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன தசையை வச்சுக்கிட்டு பிறக்குதோ அது வீரியமாக அவர் லைஃப்ல வாழ்க்கையில அது செயல்படுங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக உங்க ஆராய்ச்சிக்கு நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னு சொன்னா, விவசாயிகளுக்கு தெரியும், விதையை விதைப்பதற்கு முன்னால விதையை வந்து
நுண்ணுயிர் சத்துக்களை ஊற வச்சு விதைக்கிறான். ஏன் அந்த நாற்று முளைக்க ஆரம்பிக்கும் போது உயிரோட்டமா முளைக்கணுங்கிறதுக்காக முளைக்கிறான். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போது கர்ப்ப செல் நீக்கி நம்ம இருப்பு போடுறாங்க இல்லையா, தசாபுத்தி இருப்பு. அப்ப என்ன திசையில பிறக்கிறானோ அந்த திசை கூடுதலாக சக்தி அவனுக்கு இருக்கும். ஏன்னா ஆரம்பகால விதையாக முளைக்க போகுது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய பதவியில இருக்க இன்னைக்கு அவரு பிறக்கும் போது 2-6 கையில 2-6 10 கையில வச்சுட்டு பிறக்கிறாரு. சனி தசை 1 வருஷம், அதுக்கப்புறம் வந்த புதன் தசை 17 வருஷம், 2-6 10. புதன் தசை இரட்டைப்படை பாவங்களா இருந்ததால அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியா இல்லாதால சரியா படிக்கல. சிறுவயதிலேயே வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப 17-18 வயசு வரைக்கும் ஒண்ணுமே படிக்கல, ஆரம்ப கல்வி. அதுக்கப்புறம் மெதுவா படிக்கல. அதுக்கப்புறம் வந்த கேது தசை ஞான கல்வியை கொடுத்தது அவருக்கு 7 வருஷம். ஞான மார்க்கத்துல ஞானிகளுடைய தொடர்புகளோட அவருடைய லைஃப் அஸ்திவாரம் அங்க போடப்பட்டது. 25 வயசுக்குள்ள கல்விய காலேஜில் படிக்காம ஸ்கூல்ல படிக்காம ஞான கல்வியை அவர் பெற்றார். அப்படி ஞான கல்வியை பெற்றவர் கேது தசை, அதாவது 1 வருஷம் சனி தசை, 17 வருஷம் புதன், 17-25 கேது தசை முடிஞ்சிச்சு, சுக்கர தசை வருது. சுக்கர தசை ஒற்றைப்படை பாவங்களை கையில வச்சிருக்கா. அவருக்கு 7 பாவம் நல்லா இருக்கு, சுக்கரன் நல்லா இருக்கு, சுக்கரக்கு ராகு நல்லா இருக்கு. சுக்கர தசை ராகு பத்தில திருமணம், ஆனா திருமணம் நடந்ததை ஒழிய, ஆனா திருமணத்துல அவரோட தாம்பத்தியத்துல இருக்க முடியல, குழந்தை கிடையாது, ஒய்ஃபோட இருக்க. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் இரட்டைப்படை பாவங்கள், 4 கிரகம் 6-10, 2-6-10 அவரு குடும்பத்தோட இருக்குது. ஆனா அவர் பெற்ற ஞான கல்வி அவரை மிகப்பெரிய பதவியில 4 முறை முதலமைச்சராக இருந்தாரு, இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார். அப்ப இரட்டைப்படை பாவங்கள் எந்த அளவுக்கு பவரா வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு ஜாதகம், இன்னொரு ஜாதகம் சொல்றேன் சார். என்கிட்ட வந்தது ஒரு ஜாதகம், அந்த ஜாதகம் பார்த்தவனே இப்ப இந்த என்னத்துக்கு வருது, 30-33 வயசு, கல்யாணம் பார்த்தவனே சொன்ன இந்த என்ன பிரச்சனை, கல்யாணம் எல்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு. இல்ல சார், கல்யாணம் நடக்கல. ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கு, 1-3-5-7-11 பாவம் ஒற்றைப்படை வச்சிருக்கு, சுக்கரன் நல்லா இருக்கு, கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன ராசி பிரச்சனை இருக்குது. அப்புறம்தான் பார்த்தேன், பிறக்கும் போது அந்த பொண்ணு பிறக்கும் போது ராகு தசை 3-6 கையில வச்சிருக்கான். ராகு தசை பிறக்கும் போதே 3-6 கையில வச்சுக்கிட்டு தசை நடத்துறான், 10 வருஷம் இருப்பு. அடுத்தது குரு தசை வருது, 16 வருஷம், அதுவும் 3-6 கையில வச்சிருக்கான். அப்ப 16-10-26 வயசு ஓடி போச்சு, கல்யாணம் நடக்கல. அடுத்தது சனி தசை, 19 வருஷம், இன்னை வரைக்கும் கல்யாணம் நடக்கல. 3 திசை பிறக்கும் போது 3-6 கையில வச்சிருக்கு, அடுத்து வந்த திசை 6 வச்சிருக்கு, இன்னைக்கு நடக்கிறது 6 கையில வச்சிருக்கு, இன்னை வரைக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை. அப்ப ஒரு பாட்டை போடப்பட்டது, ஒரு பாட்டை வழியில, ஒரு நீங்க கிராமத்தில் பார்க்கலாம், ஒரு தொடர்ந்து நடந்து போறோம்னா அதுலயே தான் எல்லாம் நடந்து போவாங்க. அது மாதிரி இந்த பெண்ணுடைய வாழ்க்கை 6 பாவத்திலேயே அடிக்கொள்ளப்பட்டது, இன்றைய வரைக்கும் கல்யாணம் நடக்கல. ஆனாலும் 2 கிரகம் ஒற்றை பழிப்பாவங்களை வச்சிருக்கு, இப்பத்துக்கு அதுக்கு வந்து சுக்கரன் புத்தி நடக்குது, இதுல கல்யாணம் நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். இல்லைன்னா அடுத்து வர்ற புதன் திசையில தான் கல்யாணம் நடக்கும், அது 45 வயசுக்கு போகுது. இப்படி பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா பாவங்கள் கிரகங்கள் என்ன கையில வச்சுட்டோ தசை நடத்ததோ அதுதான் நடக்குது. இதை நீங்க ஆராய்ச்சி பூர்வமா நிறைய பார்க்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான முறையிலே தசாபுத்திகள் குறித்து உரை நிகழ்த்திய திரு ஆறுமுகமி அவர்களுக்கு நன்றி. அக்குபஞ்சர் மருத்துவர் திரு பழனி அவர்கள் எங்கிருந்த அக்குபஞ்சர் மருத்துவர் திரு பழனி அவர்களுக்கு பேராசிரியர் திரு காசிலிங்கம் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார். கூறியவர்களே, அன்பால் விளைந்தவர்களே, அன்பில் திளைப்பவர்களே, அன்பே கடவுள் என்று சொல்லி நமது ஜோதிட சக்கரவர்த்தி
தேவராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறி அன்பு திளைக்க வேண்டும் என்று அன்புடன் உங்கள் அனைவருக்கும் பணிவான எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அறிவியல் நுணுக்கங்கள் ஜோதிடத்தில் இருப்பது என்ன. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட். அறிவியலில் அறிவியல் இன்னும் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அறிவியலின் தத்துவங்கள் ஜோதிடத்தில் கடைபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி அறிவியல் தத்துவங்கள் என்ன அப்படி என்று பார்த்தால், ஒரு சின்ன உதாரணத்துடன் விளக்குகிறேன். இது எல்லோருக்கும் தெரிந்தது, நியூட்டன் என்பவர் மிகப்பெரும் விஞ்ஞானி. அவர் ஒரு நாள் ஆப்பிள் மரத்துக்கடியில் படுத்து கிடந்தார். அப்பொழுது ஆப்பிள் மேலே இருந்து கீழே விழுந்தது. இது எல்லோரும் பார்க்கக்கூடியதுதான். நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், மேலேருந்து கீழே விழுந்தது. நம்ம யாருக்கும் தோணல, ஆனால் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்தது, ஆப்பிள் மேலேருந்து மேலேயே போகலை அப்படின்னு தோணுச்சு. அப்பதான் அவர் என்ன பண்ணாரு, பூமியில் இந்த ஆப்பிளை கவரக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, அதனாலதான் இந்த ஆப்பிள் வந்து கீழே வருது அப்படின்னு சொல்லி, அவர் வந்து லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை விளக்கினார். இந்த தத்துவத்தை விளக்குனா எல்லாரும் அது வந்து உடனே அது லாவாகாது. என்ன பண்ணுவாங்க, சிவப்பு ஆப்பிள் விழுந்துச்சா, கருப்பு ஆப்பிள் விழுகுமா, வெள்ளை ஆப்பிள் விழுகுமா, நெல்லிக்காய் விழுகுமா, இலை விழுகுமா, மரம் விழுகுமா, பூ விழுகுமா, பறவை விழுகுமா, நாய்க்குட்டி விழுகுமா, பகலில் விழுகுமா, இரவில் விழுகுமா, சம்மரில் விழுகுமா, வின்டரில் விழுகுமா, இப்படி இதை விட உயரமான இடத்துலதான் விழுகுமா, இப்படி எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்த பிறகு எல்லா இதுலேயும் ஒரே ஆப்சர்வேஷன் இருந்தால்தான் அது வந்து ஒரு தத்துவமாக, ஒரு தியரியாக, ஒரு விதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நமது ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை கொடுத்தால், இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய டெஸ்ட் எடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே முக்கியமான டெஸ்ட் சிபிஐ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் வந்து 1000 ஜாதகங்களை எடுத்துக்கிட்டாங்க. 700 பேர் அஸ்ட்ராலஜர், உலகத்தில் மிகப்பெரிய ஜோதிடர்கள் என்று சொல்லப்பட உலகம் முழுதும் அஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. வாங்க வந்து இந்த 1000 ஜோதிடத்தையும் அனலைஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு உங்கள் ப்ரொடிக்ஷனை கொடுங்க. நாங்கள் அது என்னாச்சு, இப்போ ஆக்சுவலாக அறிவியல் தத்துவத்தில் இருந்திருந்தால் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை இதுக்கும் ஒரே பதில் தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லை. என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய வீக்னஸே அதுதான், நம்மளுடைய அறிவியல் தத்துவ பிரகாரம் ஜோதிடத்தில் இல்லை. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, கன்சிஸ்டன்சின்னு சொல்றோம், ஒரே இது இருக்கணும், ஒரே இன்டர்பிரிட்டேஷன் இருக்கணும். ஆனா நமக்கே வந்து பலவிதமான ஜோதிடங்கள் இருக்குது, வாய்ப்பாடு இருக்குது, திருக்கணிதம் இருக்குது, சார ஜோதிடம் இருக்குது, ஏகப்பட்ட ஜோதிடங்கள், கேபி சிஸ்டம் இருக்குது, பந்தாதி இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்போ இயற்பியல் அல்லது அறிவியல் வந்து நம்ம ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது.
சரி அப்போ அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு டெஸ்ட் எடுத்தாங்க, மார்ஸ் எஃபெக்ட், அதாவது செவ்வாயின் தத்துவம், அதாவது செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் அவன் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆவார், ஒரு பெரிய அத்லெட்டிக், ஒரு பெரிய விளையாட்டு வீரர் ஆவார், ஒரு பெரிய போலீஸ்காரர் ஆவார் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு ஒரு ஜோதிடர் வந்து சொன்னார். சொன்ன பிறகு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை விளையாட்டு வீரருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்தா இவங்க சொன்னது பொருந்தலை, இருக்கிற டாக்டர்ஸோட இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, அப்போ அந்த தியரி வரல. அப்போ அறிவியல் சார்ந்த பிரகாரம் வந்து ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது ஜோதிடம் அதற்கு சரியாக பொருந்தவில்லை. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என்ன சொன்னோம், நம்ம ஜோதிடம் அறிவியல் சார்ந்ததல்ல, இது ஒரு கலை, இது கலையாக பார்க்கும் பொழுது இன்டர்பிரேஷன் உருவாகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் இருக்கு, ஒரு சிலை இருக்குது, ஒரு பாடல் இருக்குது, ஒரு சைக்காலஜி தத்துவம் இருக்குது, இதை வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய விதம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் வெவ்வேறு மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு கிராஃப்ட், கிராஃப்ட்னு சொன்னால் ஒரு கைத்தொழில், இப்போ கூடமுடையிறாங்க, கூடமுடையிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையை வரைவாங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம இதை வந்து ஒரு அறிவியல் தத்துவமாக எடுத்துக்காம இதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம், அறிவியல் உடன் இணைந்த ஒரு கலை அல்லது கைத்தொழிலாக எடுத்துக்கிட்டால் இந்த தத்துவம் வந்து, இந்த ஜோதிடம் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. சரி இது ஏன் ஏற்றுக்கல அப்படிங்கும்போது, அறிவியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அறிவுக்கு ஒரு அளவு இருக்கிறது. மனிதனுக்கு எல்லாமே தெரிந்தவன் கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதன் என்பவன் ஆறு அறிவு படைத்தவன். இந்த ஆறு அறிவு என்னென்ன, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல், உணர்தல், தென் பகுத்தறிவு. இந்த ஆறு அறிவுக்குமே ஒரு எல்லை உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தல் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிவியல் பிரகாரம் வந்தீங்கன்னா பார்த்தல்ங்கிறது லைட் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த லைட்டுங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் ஒரு பார்ட், ஒரு பார்ட்டுங்கிறது என்னென்னா 0.1%, மிச்சம் 99.99% நம்ம அந்த கதிர்வீச்சை பார்க்க முடியாது, நமது கண்ணுக்கு உணரக்கூடிய சக்தி கிடையாது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள், இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், காஸ்மிக் ரேடியேஷன்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் தெரியாது நம்ம கண்ணுக்கு. நமக்கு என்ன தெரியுது, எலக்ட்ரோ மேக்னெட் ரேடியேஷன்லாம் நமக்கு லைட்டு மட்டும்தான் தெரியுது, மற்ற எதுவும் தெரியலை. அதுக்காக அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கேட்டல் எடுத்துக்கோங்க, கேட்கக்கூடியதில் வந்து ஒளி அலைகள் வந்து எல்லா அதிர்வலைகளும் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு தெரிய வேண்டியது 30 Hz 30,000 Hz வரைக்கும் தான் கேட்கும். அதுக்கு கீழே போனாலும் கேட்காது, மேலே வந்தாலும் கேட்காது. ஆனால் அது இல்லாமல் போகலை. அது மாதிரி நம்மளுடைய பகுத்தறிவுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுக்கு மேலே போனால் நமக்கே என்னன்னு தெரியாது. இப்போ உடனே ஒருத்துங்க கடவுள் எடுத்துங்க, கடவுள் இருக்காரா இல்லையானா
இருக்கிறேன்னு சொல்றதுக்கு கடவுள் இருக்கார், இல்லைன்னு சொல்றது இல்லை. இருக்குன்னு சொன்னா இருக்காரு, இல்லைன்னு சொன்னா இல்லை. அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கையும், இது ஃபெய்த், இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு கலை. இதை வந்து இந்த உலகத்தில் கோடான கோடி பேர் இதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் வந்துக்கிட்டு அறிவியல் ஆக இதை பார்க்காம இதை வந்து ஒரு கலையாகவோ ஒரு கைத்தொழிலாகவோ அறிவியல் சார்ந்த கலையாகவோ எடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு உன்னதமான கலையாக இருக்கும் என்று கூறி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பான முறையிலே ஜோதிடத்தில் உள்ள அறிவியல் கூறுகள் பற்றி சிறப்புரையாற்றிய திரு காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக அற்புதமாக ஐயா அவர்கள் அந்த கடவுள், கடவுள் தன்மை உண்டு அல்லது இல்லை என ஐந்தாம் பாவத்தையும் நான்காம் பாவம் அவர் உரையாற்றியது மிக அற்புதமான விஷயம். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு மாயா ஜாஃபர் அவர்கள், அதாவது நம்முடைய திருப்பூர் வளராஜன் ஐயா அவர்களிடம் படித்தவர் திரு மாயா ஜாஃபர் அப்படிங்கிறவர், அவர் நம்முடைய குருநாதருக்கும் அவர் பயின்ற குருநாதருக்கும் குருவுக்கும் குருவின் குருவிக்கும் மரியாதை செய்ய இருக்கின்றார்கள். திரு மாயா ஜாஃபர் அவர்கள் திருப்பூரிலே திரு வல்லராஜன் ஐயா அவர்களிடம் பயின்றவர். அவர் நம்முடைய குருநாதருக்கும் அவருடைய குருநாதருக்கும் தற்பொழுது மரியாதை செய்ய இருக்கிறார்கள். திரு மாயா ஜாஃபர் அவர்கள் திரைப்பட துறையிலே இருக்கின்றார். இப்ப கூட ஷூட்டிங்ல இருந்தா வந்திருக்கார் நம்முடைய குருநாதருக்கு மரியாதை செய்வதற்காக. அடுத்தபடியாக பண்டிட் திரு ஆனந்த் பாரதி அவர்களுக்கு திரு மாயா ஜாஃபர் அவர்கள் மரியாதை செய்விக்கிறார். அடுத்தபடியாக திரு மாயா ஜாஃபர் அவர்களுக்கு தேவசார ஜோதிட சங்கத்தினுடைய நிறுவனர் திரு வளராஜன் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்விக்கிறார். முடிஞ்சதா?